தமிழகம் முழுவதும் எடுத்துக் கொள்ளப்பட்ட பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் மட்டும் மிகப்பெரிய பணிகள் எடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு வந்து உரிய நேரங்கள் இருக்கும். 100% அளவிற்கு அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதாந்திர பராமரிப்பு பணிகளை இப்போ அட்டவணை தயாரிக்க சொல்லியிருக்கோம். அது வந்து வெளியிடப்பட்டு தான் அந்த பராமரிப்பு பணிகள் செய்யப்படும். எனவே நான் இப்போ ஏற்கனவே நான் பேசும்போது சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பூத கண்ணாடி போட்டு தேடுறாங்கல்ல தமிழக அரசின் மீது ஏதாவது ஒரு அவதூறுகளை பரப்பலாம், குற்றச்சாட்டுகளை சொல்லலாம், குறிப்பாக மின்வாரியத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் என்று சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடியவர்கள் எந்த இடங்களில் மின்தடைன்னு எந்த ஊர் பொதுவாக சொல்கிறாங்க. இப்போ திண்டுக்கல்லில் மின்தடைனா எங்கே தேடுறது? ஸோ என்னுடைய மின் இணைப்பு எண் இது, அந்த மின் இணைப்பு எண்ணை அதில் பதிவிட்டு இந்த மின் இணைப்பு மின்தடை ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லைன்னு சொன்னால் உடனடியாக ஆய்வு செய்யப்படும். இப்போ அந்த இடங்களில் மின் விநியோகம் இருந்துச்சா இல்லையான்னு எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் சரிபார்க்க முடியும், அதை ஆய்வு செய்ய முடியும். ஆகையால் இது போன்ற புகார்கள் சொல்லுகின்ற பொழுது பொத்தாம் பொதுவாக சொல்லாமல், எங்கேயோ ஒரு பக்கம் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருக்கிறவர் ஒரு பதிவு போட்டாருங்கிறதுக்காக சென்னையில் இருக்கிறவர் அதை திரும்ப வந்து மறுபதிவு போட்டு தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறோம்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது போன்ற புகார்கள் பொத்தாம் பொதுவாக சொல்லாமல், எங்களுடைய மின் இணைப்பு இந்த எண், இந்த எண்ணில் மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் வாரியம் உடனடி நடவடிக்கை எடுக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை, மனு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை, மின்வாரியத்தை மேம்படுத்த வேண்டும், கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும், கடன் ஏற்பட்டிருக்கின்ற அந்த நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதால் மனு முதலமைச்சர்களுடைய இலக்கு உத்தரவு, அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கு இப்பொழுது தொடங்கியிருக்கின்றோம். மின்வாரியத்தினுடைய பணியாளர்கள் கணக்கெடுக்க செல்லுகின்ற பொழுது யாராவது ஒருவர் அல்லது இருவர் செய்யக்கூடிய இது போன்ற குளறுபடிகள் சில இடங்களில் வந்துன்னா ஒன்று ரெண்டு போகாமல் கூட வந்து ரேண்டமாக அவங்களுடைய அந்த பதிவுகள் இருப்பதாக புகார்கள் வந்திருக்கு. அதுக்காக தான் வந்து இது போன்ற புகார்கள் வந்து மின்னகத்திற்கு மனு முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த மின் நுகர்வோர் சேவை மையத்திற்கு வரக்கூடிய புகார்கள் துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்படுகின்றன. இப்போ நீங்கள் சொன்ன அந்த புகார்கள் வந்து அந்த சர்வீஸ் நம்பர் எடுத்து எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் அந்த இல்லத்திற்கு சென்று மின் இணைப்பை நேரிலே பார்த்து சரி செய்து அப்படி ஏதேனும் கூடுதல் கட்டணத்தை அந்த மின் கணக்கீட்டாளர் கணக்கிட்டு கொடுத்திருந்தால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். இது வந்து மின்வாரியத்தில் ஒரு புதுமையாக வந்து நாங்கள் இப்போ முன்னெடுக்கிறோம். எந்த இடங்களில் இது போன்ற தவறுகள் வந்து அந்த கணக்கீடு ஒரு முறை இருக்கும் பொழுது மீட்டரில் ஒரு இருக்கும் பொழுது இவருடைய கணக்கீடு தவறாக இருந்தால் நிச்சயம் அவர் மீது துறை ரீதியான ஆய்வு செய்யும் சார். அதாவது வந்து முழுவதுமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம செய்யக்கூடிய பணிகள் இருக்குல்ல, உங்களுக்கே வழக்கமாக தெரியும். இப்போ நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் ஓடிச்சுனா சர்வீஸுக்கு அனுப்பணும்னு சொல்லி கம்பெனியில் சொல்லுவாங்க. 6000 கிலோமீட்டர் ஓடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2-3 ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருக்கும். ஏன் சார்னா 1000 கிலோமீட்டர் நீங்கள் சேர்த்து ஓட்டிட்டீங்க, அதனால் இதெல்லாம் பிரச்சனைகள் ஆயிடுச்சுப்பாங்க. அது மாதிரி வந்து மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இருக்கிறது, அது மட்டும்தான் இனிமேல் எடுத்துக்கொள்ளப்படும். ஆக இனி வந்து தமிழகத்தில் மின்தடை என்பது இருக்காது, உறுதியாக இருக்காது. ஆகையால் பராமரிப்பு பணிகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும்.